Assalamualaikum, Vanakkam. Welcome back to Masala Box Tamil Kitchen. So friends, ellarum eppadi irukkeenga? Sunday evening vandu around 5:30 aayiruchu. So kids ah kootittu konjam veliya polam. Ella snacks saaptittu Sunday enjoy pannalam appdin kelambi irukkom. Adhu mattum illama நெக்ஸ்ட் வீக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் க்ராசரி ஐட்டம்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, அதுக்காக கிளம்பிட்டோம். ஸோ வாங்க, நாங்கள் எங்கே போகிறோன்னு உங்களுக்கும் காட்டுறேன். சாப்பிட்டாலே எனக்கு ஃபஸ்ட்டு மனசில் தோன்றது பானிபூரி தாங்க. பானிபூரி, பேல்பூரி, பாவ் பாஜி இதெல்லாம் தாங்க ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே மனசுக்கு தோணும் இல்லைங்களா? ஆனால் எல்லா இடத்துலையுமே ஒரே டேஸ்ட் கிடைக்காது, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இருக்கும். பட் சென்னையிலேயே அதிகமாக எங்கே வந்து இவ்வளோ டேஸ்டியான சாட் கிடைக்கும் அப்படின்னு யாரை கேட்டாலும் ஃபஸ்ட்டு சொல்கிறது சவுக்கார்பேட் தான் சொல்லுவாங்க. சவுக்கார்பேட்டுக்கு அப்புறம் எங்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், அவ்வளோ ரஷ்ஷாகவும் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி. ஆக்சுவலாக இங்கே டைமிங் வந்து 2 to 10. அந்த டைமிங்க்கே பார்த்தீங்கன்னா எப்போ போனாலுமே ரஷ் இருக்கும். பட் இப்போ கோவிட் சுச்சுவேஷனால் அங்கே எப்படி இருக்குன்னு தெரியல. வாங்க நம்ம இப்போ போய் பார்க்கலாம். ஸோ எஸ், நம்ம கடைக்கு வந்தாச்சு. ஸோ இந்த கடை எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாஜ் கோரமண்டல் நுங்கம்பாக்கம் அங்கேருந்து ஒரு 10 கடை தள்ளி தாங்க இருக்குது. ஸோ கடைக்கு வந்தாச்சு, வாங்க சாப்பிட போகலாம். போலாமா? மாஸ்கா மறந்துட்டோங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டுபிடிச்சது கரெக்டு தான், நம்ம வந்திருக்கிறது நாங்கள் பக்கம் சேட் பண்ண. ரொம்ப நாள் அந்த கடை இங்கே இருக்கு, பேர் வந்து கரிஷ்மா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 செக்ஷனாக பிரிச்சுருக்காங்க. ஒரு சைட் வந்து பானிபூரி சேல் பண்ணுறாங்க, ஒரு சைட் பார்த்தீங்கன்னா மீதி இருக்க சாட் ஐட்டம்ஸ்லாம் சுட சுட கொடுக்குறாங்க. ஸோ இங்கே பானிபூரி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 1 to 1.5 years பிஃபோர் தான் வந்தோம், அதாவது கோவிட்க்கு முன்னாடியெல்லாம் வந்திருக்கோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஒரு வயர் கூடை மாதிரி இருக்கும், அதில் தான் வந்து சர்வ் பண்ணிகிட்ருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி ஸ்டெயின்லெஸ், கண்டெய்னரில் தான் சர்வ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹைஜீனிக்காக சர்வ் பண்ணுறாங்க. இந்த கூட்டத்தெல்லாம் தள்ளி விட்டுட்டு வந்து அந்த கையில் கப்பை வாங்கினோடனே நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு போங்க. 2 வாய்க்கூட முழுங்கிருக்க மாட்டோம், டக்குன்னு பார்த்தா காலியாயிருங்க. ஆனாலும் அந்த ஃபைனல் டச்சாக சுக்கா பூரின்னு ஒன்று கொடுப்பாங்க, அதுதாங்க பெஸ்ட்டு பார்ட்டு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் என்னால் கண்டே பிடிக்க முடியல அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குறாங்கன்னு. நான் இது வரைக்கும் இதில் கண்டுபிடிச்சது 3 ஐட்டம் தாங்க. நம்ம மிளகா பொடி, உப்பு, சாட் மசாலா. வேறு என்னென்ன போடுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்களா ப்ளீஸ்?
நம்ம பானிபூரி சாப்பிட்டு முடிச்சாச்சு, வாங்க அடுத்த ஐட்டத்துக்கு போகலாம். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஃபேவரட் சுட சுட சுண்டல், பொட்டேட்டோ ஸ்பைரல் ரோல், அப்புறம் பிரெட் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு போண்டா, கட்லட்டும் இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ரொம்ப நாள் கழித்து பப்ளிக்கில் நின்று சாப்பிட்ருக்கோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஏரியா பக்கம் வந்தீங்கன்னா இங்கே டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் ஆல்ரெடி இங்கே ரெகுலராக வர கஸ்டமர் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க அடுத்து நம்ம ஷாப்பிங் போகிறோம், போயிட்டே பார்க்கலாம்.
ஸோ நாங்கள் அடுத்தது வந்து ரிலையன்ஸ் மார்க்கெட் குரோம்பேட் வந்திருக்கோம். பட் இங்கே ரீச் ஆகும் போதே டைம் கிட்டத்தட்ட 8:30 ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து கேம் வந்து உள்ளே அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதோட நான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் ரேவதி. இருங்க இருங்க இருங்க, உங்களுக்காக இந்த கண்டெண்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கொஞ்சம் கேமராவை கொடுத்தேங்க. கேமரா கொடுத்து எல்லாத்தையும் ஷூட் பண்ணதும் இல்லாமல் சார் வந்து என் பக்கத்தில் உட்காந்து எடிட்டுக்கும் உட்காந்துச்சுங்க. உங்களுக்காக நான் ஸ்பெஷல் எடிட் பண்ணும் போது இவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? அவர் என்ன பண்ணியிருப்பாருங்கிறத சிம்பிளாக நான் இந்த வீடியோவில் காட்டுறேன், பாருங்கள். அப்பா மகனே அங்கசாமி, நீ மகராசனா இருக்கணப்பா, நீ மகராசனா இருக்கணும்.